சனாதன மாநாடு நடத்திய திமுக அரசு பாஜகவை திருப்திப்படுத்தவே பழனியில் முருகன் மாநாட்டை நடத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், கார் பந்தயத்தில் எவ்வளவு வருமானம் கிடைத்தது, எதற்கு எவ்வளவு தொகை செலவிடப்பட்டது என்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என குற்றம் சாட்டினார். கர்நாடக துணை முதல்வர் மேகதாது அணை பற்றி பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவில் போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என அவர் விமர்சித்தார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி கட்சிகள் இருக்குமா என்றும் நடிகர் விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது என ஜெயக்குமார் விமர்சித்தார். வெளிப்படைத்தன்மை இல்லையே, அதெல்லாம் வந்து வெப்சைட்ல போடுங்க. மொத்தம் எங்களுக்கு வந்து டிக்கெட்ல இவ்வளவு வருமானம் வந்தது, இந்த வருமானத்து அடிப்படையில ஃபார்மா கார் ரேஸுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்துல இது இந்த எலக்ட்ரிசிட்டிக்குள்ள கொடுத்தோம், போலீஸ் பேட்டாக்குள்ள கொடுத்தோம், அரசு ஊழியர்களுக்குள்ள கொடுத்தோம், அந்த மாதிரி நீங்க வந்து போட்டு பிரிச்சு கொடுங்க, நீங்க எதுவுமே வந்து இல்லை. அப்போ என்ன நடக்குது? அப்போ அப்போ எவ்வளோ கோடி வந்து இதில் வந்து சம்பாதிச்சாங்க, யாருக்கு அந்த வந்து பணம் போச்சு? சமீப காலமாக இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க, ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் தேர்தல்ன்றது வேற, அதனால வந்து அவங்க கொஞ்சம் கூட்டணியோடு இருந்தாங்க. இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து இவங்க கூட்டணி தொடருமான்றது சந்தேகம் தான். சனாதன ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதை மாநாடு நடத்திட்டு பிஜேபியை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு மாநாடை நீங்கள் பழனியில் வச்சிங்க, இதே கண்டு ஏன் திமுக பயப்படுங்க? அப்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க பாதிப்பு யார் வருடா? திமுக தான் வரும். அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்துருச்சு.